பார்த்து பார்த்து பாசத்தை கொட்டி தோளுக்கு மேல் வளர்த்த பிள்ளையை பறிகொடுத்த இந்த தாயின் கதறலுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் தேற்ற முடியாதுதான். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்தவன் விஜு. பள்ளி படிப்பை கூட முடிக்காத விஜு பைக்கில் ரைட் சென்று இன்ஸ்டாவில் பதிவிடுவதோடு குடித்துவிட்டு ஊதாரித்தனமாக சுற்றுவதுதான் வழக்கமாம். ஹீரோ போல் பைக்கில் ஸ்டண்ட் செய்து விஜய் போட்ட ரீல்ஸ் வீடியோக்களை இன்ஸ்டாவில் பார்த்து மயங்கிய மணவாள குறிச்சியைச் சேர்ந்த மாணவி விஜயுடன் செல்போனில் பேசி வந்திருக்கிறார். நாளடைவில் இந்த பழக்கம் காதலாக மாறவே இருவரும் அடிக்கடி பைக் ரைடு செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று புத்தகம் வாங்குவதற்காக தோழியை பார்க்க சென்ற மாணவியை சந்தித்த விஜு வலுக்கட்டாயமாக பைக் ரைடுக்கு அழைத்திருக்கிறான். காதலனின் வற்புறுத்தலை மீற முடியாமல் மாணவியும் அவனுடன் ஏறிச் செல்லவே குளச்சல் மேற்கு கடற்கரை சாலையில் வெட்டுமடை என்ற இடத்தில் பைக் கட்டுப்பாட்டை இழந்து இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். அதிவேகத்தில் ரைடு சென்றதால் பைக் விபத்தில் சிக்கவே மாணவி தூக்கி வீசப்பட்ட வேகத்தில் சாலையோர தடுப்பு கம்பியில் அடித்து விழுந்திருக்கிறார். இதில் மாணவிக்கு பின்னந்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடியிருக்கிறார். லேசான காயத்துடன் பிழைத்து கொண்ட காதலன் விஜுவோ கொஞ்சம் ஈவு இரக்கமின்றி மனசாட்சி இல்லாமல் உயிருக்கு போராடிய காதலியை அம்போவென அனாதையாக விட்டுவிட்டு தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். ஆள் அறவமே இல்லாமல் இருந்த அந்த சாலையில் பேச்சு மூச்சின்றி கிடந்த மாணவியை நீண்ட நேரமாக யாருமே பார்க்கவில்லை. சுமார் ஒரு மணி நேரம் கழித்து அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டி பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுக்கவே பின்னர் மாணவியை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தினர். முதலில் மாணவி யாரென்று கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்த நிலையில் அதற்கிடையே லேசான காயத்துடன் தப்பிய விஜு குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறான். இதனை அடுத்து மருத்துவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் குளச்சல் மருத்துவமனைக்கு சென்று விஜுவிடம் நடத்திய விசாரணையில்தான் மாணவி குறித்த விவரங்களே தெரிய வந்திருக்கிறது. அப்பா இல்லாமல் அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த மாணவியின் மரணம் குறித்த தகவல் தெரிந்ததும் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். புத்தகம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன செல்ல மகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என சொல்லி சொல்லி மாணவியின் தாய் கதறியது காதில் விழுந்த இடியாக இருந்தது. ஏற்கனவே மகள் காதலிப்பது தெரிந்ததுமே கண்டித்ததாகவும் அதனை கேட்டு தனது மகளும் விஜுவுடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாகவும் சொல்லி அழுத அந்த தாய் வலுக்கட்டாயமாக பைக்கில் ஏற்றிச் சென்று இப்படி பண்ணிட்டானேன்னு கதறியது காண்போரை கண்கலங்க செய்தது. பயலுக்கு நான் போன் பண்ணி நல்ல விதமா தான் சொன்னேன், அவ சின்ன பிள்ளை, என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை நிறைய படிச்சு நல்ல பார்க்கணும், என் குடும்பத்துல மூத்தவன், ஒரு மாப்பிள்ளை இல்லாம ரெண்டு பிள்ளைல நான் வளர்க்கறது எவ்வளவு கஷ்டப்படுவான்ட்டு அக்காட்டை கேட்டு பாரு பிள்ளை, இனி என் பிள்ளைக்கு வாழ்க்கையில தலையிட்டா என் வீட்டு பக்கத்துலதான் போலீஸ்கார் இருக்காரு, அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் அந்த பையன் கஷ்டப்பட்டு வளர்த்த மகளை எப்படி பறிகொடுத்துட்டேனே என தாய் கண்ணீர் வடிக்க பக்கத்தில் நின்ற மாணவியின் சகோதரியும் துக்கம் தொண்டையை அடைக்க புழுங்கி புழுங்கி அழுதார். இதனிடையே மாணவி தரப்பினர் அளித்த புகாரில் விஜு மீது
போக்சோ மற்றும் கடத்தல், விபத்து ஏற்படுத்தியது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமீபமாக மாணவி விஜுவுடன் பேசுவதை தவிர்த்த நிலையில் உண்மையிலேயே இந்த சம்பவம் விபத்தா அல்லது திட்டமிட்டு கூட்டிச் சென்று வேண்டுமென்றே விபத்து ஏற்படுத்தி கொலை செய்தானா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.